தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலும் வர்ற இயக்குநர்கள் பல பேர் தங்களுக்குன்னு ஒரு தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காங்க. சோ இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா பாரதராஜா, மணிரத்னம், மணிவண்ணன் சார், இப்படி வந்து பல பேர் இருக்காங்க. சோ இதுல வந்து டோட்டலா வந்து வித்தியாசமானவர் ஆபாவணன் சார். ஆபாவணன் சார் வந்து பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் மட்டுமல்ல, பாடலாசிரியர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், இயக்குனர் என இவருக்கு வந்து பல முகங்கள் உண்டு. மற்ற இயக்குநருக்கு இவருக்கு அப்படின்னா வித்தியாசம், ஒரு கதை சொல்லும் விதத்துல வந்து ஆங்கில படத்துக்கு நிகரா வந்து அற்புதமான படைப்பை கொடுத்தவர். இவர் வந்து 1986 சினிமாவில வந்து புதிய தொழில்நுட்ப அலையை உருவாக்குனார். இவருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி, ஆர் பி உதயகுமார், ரமேஷ் செல்வன், இப்படி பல திரைப்பட மாணவர்களை வந்து வெளி வர காரணமாக இருந்த முக்கியமானவர். ஆபாவணன் சார் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து நடிகராக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டார். அவர் வந்து சிறு வயதுல வந்து சித்திரக்குள்ளர்கள்ன்ற நூலை சொந்தமா எழுதி வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து கல்லூரி படிப்பை வந்து தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில வந்து படிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து நண்பர்களோட படம் பார்க்குற இது பல வரிசையா வந்து அப்படி படம் பார்க்குறப்ப வந்து ஒரு டைம் வந்து கமல், ரஜினி, கமல், சிரிப்பிரியா நடிச்ச வந்து அவள் அப்படி தான் படத்தை பாக்குறாரு. சோ அந்த படம் பத்தி எல்லாம் பேசுறப்ப வந்து இவங்க எல்லாம் மீறி வந்து அந்த படத்தோட டைரக்டர் ருத்ரன் சாரை பத்தி பேசுறாங்க. சோ அப்புறம் தான் ருத்ரன் சாரை பத்தி இதுன்னா, அவர் வந்து சினிமா கல்லூரி மாணவர், இது திரைப்பட கல்லூரி மாணவர்னு அவருக்கு வந்து ஓ இது படிக்கிறதுக்கு வந்து ஒரு கல்லூரி இருக்குன்ற விஷயம் வந்து அவருக்கு அப்பதான் தெரியுது. எப்படியாவது அந்த கல்லூரியை பத்தி தெரியணும், ஃபுல் டீட்டெயிலா தெரியணும்னு சொல்லி அவரு, இவர் ஏற்கனவே காலேஜ்ல வந்து தமிழ் மன்றன்ற ஒரு அமைப்புல வந்து தலைவரா இருந்திருக்கனால எப்படியோ ஒரு முயற்சியில வந்து அந்த திரைப்பட கல்லூரி மாணவர் அங்க போய் வந்து மீட் பண்ணலாம், போய் என்ன டீட்டெயில் ஃபுல்லா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை பாக்குறாரு. அவர் அவருடைய சொந்த ஊருக்காரர், அவர் வந்து அங்க எடிட்டிங் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்கிறப்ப வந்து, நீ ஏப்பா அங்க இருக்க, உன்னோட உனக்கான இடம் இங்க இருக்கு, நீங்க வா, நீ நல்லா டெவலப்மெண்ட் ஆவ அப்படின்னால அவர் வந்து இந்த திரைப்பட கல்லூரியில வந்து அதுக்கடுத்தான அடுத்த முயற்சியை நோக்கி போறாரு. சோ ஒரு ஸ்டேஜ்ல அவர் வந்து திரைப்பட கல்லூரி மாணவரா அவர் அங்க சேர்றாரு. பல படங்கள் பாக்குறாரு. அப்படி படம் பார்த்து அவர் தன்னுடைய சினிமா அறிவை வளர்த்துக்கிறாரு. அப்படி சினிமா அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் கல்லூரி ஆண்டு விழால வந்து ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரு முன்னணி இயக்குனரை கூப்பிட்டு வந்து பேச சொல்றாங்க. அவர் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்த சினிமா பத்தி கல்லூரி படிக்கிறதுலாம் சுத்த வேஸ்ட், எதற்காக இங்க படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மட்டம் தட்டுற மாதிரி பேசுறாரு. இங்க படிச்சீங்கன்னா எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு இவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து நடந்தது இவர் மனசுல வந்து ரொம்ப நாளா ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்ட்டு வந்து மாணவர்கள் ஆசிரியர் எல்லாத்தையும் இவர் கேட்கிறப்ப அப்போ ஒரு விஷயம் இருந்தது, திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எடுத்த படம் வந்து பெருசா போல, ஹிட் ஆகல, பெரிய அளவு சக்சஸ் ஆகல அப்படின்ற விஷயம்தான் பேசிக் அடிநாதம். சோ அவருக்கு இந்த விஷயம் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு முழு உந்துதல், அதாவது ஒரு வெற்றியாளன் உருவாக்குறதுக்கு வந்து பல படிகள்ல இது ஒரு படி. அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து மனசுல வந்து அடி ஆழத்துல பதிஞ்சிருச்சு. சோ இத எப்படியாவது நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு திரைப்பட இயக்குனரா மாறணுன்ற விஷயம் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து அதற்கான படிகள் ஒரு சில ஸ்டேஜ் கழிச்சு எடுக்கிறாரு. அப்ப வந்து அவருக்கு வந்து சோலே படம் வந்து வெளிவந்த சமயம், அந்த படம் பார்த்துட்டு அதுல வந்து சவுண்ட் மிக்சிங், பின்னணி இசையெல்லாம் சூப்பரா இருக்கு, மனோஜ் கியானை சந்திச்சு வந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ண ஆசைப்படுறாரு. அதுக்காக பாம்பே போறாரு. இரவு பாடகன்னு சொல்லி ஒரு படம் வந்து எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அவருடைய டீமோட, எல்லாமே கல்லூரி நண்பர்களோட டீமோட போறாங்க. அதுக்கான முயற்சி எல்லாமே பண்றாங்க, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே முடியுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஸ்டேஜ் துவங்குற புள்ளியிலேயே இந்த படம் வந்து சில பிரச்சனைகள் காரணமா கைவிடப்படுது. சோ அடுத்து வந்து என்னன்னா ஊமை விழிகள்னு ஒரு படம், இதே டீமை வச்சு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கான வேலைகள் எல்லாமே பண்றாங்க. சோ வேலைகள் எல்லாம் பண்றப்ப வந்து இந்த நம் நடிகர் ஜெய்சங்கர் சாரை வந்து ஒரு பத்திரிகையாளர் கேரக்டருக்கு அப்ரோச் பண்றாங்க. சோ அவர் அந்த இவங்களுடைய குறும்படம், முன்னாள் பண்ண குறும்படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஓகே சொல்றாரு. சோ ஜெய்சங்கர் ஆகுறாங்க கேரக்டர்ல, முதல் கேரக்டர், அப்புறம் சந்திரசேகர் ஓகே ஆகுறாரு, அப்புறம் வந்து நடிகர் சிவகுமார் சாரை வந்து மெயின் கேரக்டர்ல போய் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கு, அதை சிவகுமார் சார் மூவ் பண்ண. சிவகுமார் சார் ஏற்கனவே திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய படத்தில் நடிச்சனால அவருக்கு வந்து பெருசா வந்து திரைப்பட கல்லூரிகள் மாணவர்கள் மேல பெருசா அபிப்பிராயம் இல்லை. அவர் வந்து என்னன்னா சந்திக்க மறுத்துடுறாரு. சோ என்னடா இப்படியே போய்கிட்டே இருக்கு, இந்த போலீஸ் கேரக்டர்ல யாரு நடிக்கணும், வயதான போலீஸ் கேரக்டர்ல யார் நடிக்கணும், அப்ப சந்திரசேகர் சார்ட்ட பேசுறப்ப வந்து நான் வேணா விஜயகாந்த் சார்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுவோம், விஜயகாந்த் சார் எப்படி சார் நடிப்பாரு, இது கொஞ்சம் அவர் இளமையா உள்ளவர், இது கொஞ்சம் புதிய தோற்றம் இருக்கணும் நடிப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ராஹிம் ராவத்து
ராவத்தோட வந்து அறிமுகப்படுத்தினாரு. சோ இப்ராஹிம் ராவத்தோட இவங்களுடைய குறும்படங்கள், முன்னாள் பண்ண குறும்படங்கள், இவங்க அந்த மெட்டுக்கு பாட்டம் இசையமைச்ச அந்த படத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ரீரெக்கார்டிங் பண்ணதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அப்புறம் வந்து அவர் வந்து விஜயானந்த் சார்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ விஜயானந்த் சார் எல்லாமே பார்த்துட்டு இவங்களுடைய பாடல்களை பாக்குறாரு. தோல்வி நிலையான நிலைத்தால் இந்த பாடல்களை பார்த்தோன்னா என் படத்துக்கு இன்னொரு படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆபவானந்த் சார் மறுத்துட்டாரு, இல்ல சார் அப்படின்ட்டு. ஆனா இவங்களுடைய உழைப்பு திறமை, இப்ராஹிம் ராவித்தரோட பரிசீலனை எல்லாம் சேர்த்து சரி படத்துல நடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோட வந்து இந்த படத்துல டேக் ஆஃப் ஆகுது. சோ விஜயானந்த் சார் உள்ள வந்தோடனே அடுத்தடுத்து பல தலைகள், அது அருண் பாண்டியன், கார்த்தி, இப்படி பல தலைகள் வந்து பெரிய அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமா உருவாகுது. சோ உருவாகி ஒரு ஸ்டேஜ் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த படம் வந்து வெளிவர்ற டைம் வந்து சரி சென்சார் சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கன்னா பேன் ஆகுது. சோ சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனை ஆனவன வந்து எல்லாரும் இந்த படம் வெளிவரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்க டெல்லியில சேர்ந்து போராடி எப்படியோ மீட்டு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகஸ்ட் 5 படத்தை ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த படத்தை ரிலீஸ் பண்றப்ப கூட போஸ்ட் வந்து ஆகஸ்ட் 5 படம் ரிலீஸ் நாங்களும் சுதந்திரம் அடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அது வந்து பெரிய அளவு வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அளவு ஒரு இமேஜ் உருவாக்குச்சு. அந்த படம் வந்து என்னன்னா பெரிய அளவு சக்சஸ் ஆச்சு. அதாவது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய கேட்டை தொடர்ந்துச்சு. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர் கே செல்வகுமார், ஆர் வி உதயகுமார் என்ற மிகப்பெரிய அடுத்த கட்ட ஜாம்பவான்கள் உள்ள வர்றதுக்கு எளிதா உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பாதையா அமைஞ்சிச்சு. ஆவாவணன் சார் வந்து என்னன்னா பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த படம் பண்ணாலும் அவர் அடுத்தடுத்து படம் பண்ண ஆரம்பிச்சாரு. உழவன் மகன், செந்தூர பூவே, இணைந்த கைகள், அண்ணனடா தம்பி என்னடா, காவிய தலைவன், கருப்பு ரோஜா, இப்படி வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன்டா தம்பி நடத்தாரு. மத்த எல்லா படத்துலயும் அவர் வந்து ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவருடைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு காலத்தால் அழியாத பாடல்கள் தான். ஆபவானன் சார் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது மற்ற இயக்குநர்களுக்கும் ஆபவானன் என்னன்னா இப்ப இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு எல்லாத்துலயும் ஒரு புதிய ஆபவானன் சார்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கருப்பு உருவம், ஒரு பிரம்மாண்டம், ஒரு அதாவது ட்ரெயினுடைய ஓசைகள், அதாவது என்ன சொல்றது தமிழ் சினிமாவில் இருக்க வந்து பல உத்திகளை வந்து கையாண்டவர். எப்படி வந்து நடிகர் கமல் சார் சொல்றோமோ அதே மாதிரி ஆபவானன் சாரையும் சொல்லலாம்.